ரோஹினி நல்லவங்க மாதிரி பேசுறது வேசம் போகிறது யாருக்குள்ளாருமே கடுப்பாக இருக்குது. வீடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ மீனா பார்த்தனா அழுதுகிட்டே இருக்காங்க, இது சில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தனா ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போச்சு உனக்கு புரியுதா மீனா, நல்லவங்களாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் தேடி தேடி எல்லா பிரச்சனையும் வரும், ரொம்பவுமே அனுபவிச்சாச்சு அப்படிங்கிற ஃபீல் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த வாஸ்தவன் பெரிய ஒழுங்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே, அவன் சரியான முள்ள மாதிரி தனமெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படி மாதிரி விஜயகிட்ட பார்த்தோன்னா இப்போ நம்ம அண்ணாமலை கத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலும் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்கோம்ல அப்படிங்க மாதிரி இந்த சொங்கி மனோஜ் பார்த்தோன்னா சொல்லிக்கிறாரு. இதான் நல்ல சான்ஸ் அப்படி சொல்லிட்டு ரோஹினி பார்த்தனா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஸ்ருதி பாவம் இல்லையா, அவளுக்காண்டியாச்சும் பார்த்தோன்னா அந்த முத்து யோசிச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. அப்போதைக்குன்னு பார்த்து ரோஹினி சொல்கிறாங்க, இதுக்காண்டி தான் அப்பாவை நான் வரவேணும்னு அப்பவே சொன்னேன் ஆண்டி, இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. டேய், நீ இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற யாருமே பார்த்தனா நிம்மதியாக இருக்க முடியாது, எல்லாரும் பார்த்தனா பயந்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அதனால் யார் எப்போ போவாங்கன்னு கொஞ்சம் கூட எனக்கு புரியலை. இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டிலேருந்து இப்போவே வெளியேறணும் அப்படிங்க மாதிரி முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரிங்கப்பா நீங்களும் வாங்க அப்படிங்க மாதிரி முத்து கூப்பிட்றாரு. உடனே இப்போ விஜயா பார்த்தனா கண்டிப்பாக இருங்கன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அண்ணாமலை போகிறதுனால.